ஒரு காரியம் பிரேசிங்கில், காலையில் கல்வாரியை தியானிக்கணும். இப்பொழுதும் நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய ரட்சிப்பின், நம்முடைய ஜீவியத்தின் அஸ்திபாரமே அந்த கல்வாரி தான். அதனால் டெய்லி ஆண்டவர் சிலுவையில் தூங்குகிறது அந்த காட்சியை நம்ம கண்களை மூடி தியானிச்சா நம்முடைய மனது, நம்முடைய ஆத்மாலாம் புதுப்பிக்கப்படும். தேவனுடைய சமூகத்தை பற்றி ஒரு பாட்டு இருக்கு இங்கிலீஷில், மை சோல் இஸ் ரிஸ்டோர்ட், மை மைண்ட் இஸ் ரினியூடம். என் ஆத்மா மறுபடியும் அந்த விழுந்து போன நிலவரத்திலிருந்து ஆதி நிலவரத்துக்கு உடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் மாறுகிறது ஆண்டவரே. என் மனது புதுப்பிக்கப்படுகிறது ஆண்டவரே. அதே போல காலையிலேயே அன்று துதிக்கிற நேரத்தில் கல்வாரியை தியானிக்கும் போது அவர் எனக்காக மரித்தார், இவ்வளவு ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது, இவ்வளவு காயப்பட்டார் என்னுடைய சுகத்துக்காக, என்னுடைய பாதுகாப்புக்காக, நான் சத்ருவா இருக்கும் பொழுது என்னை நேசித்து இப்படி தொங்கினார்னு சொல்லும்போது உள்ளத்தில் அன்பு பொங்கும், அந்த கடினம் மாறும், சிலுவை சுமக்கக்கூடிய ஒரு உற்சாகம் உண்டாகும். ஆகையால் நாம் இந்த நாளில் வருகிற வருஷத்தில் நாம் ஆண்டவரை உற்சாகமாக பின்பற்ற பல சோதனைகள் வேதனைகள் மத்தியில் பின்வாங்காமல் கர்த்தருடைய அன்பு, கிறிஸ்துவின் அன்பை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லத்தக்கதாக அவருடைய அன்பின் நிறைவை பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த காலை வேளையிலும் ஒரு நிமிடம் நாம் கல்வாரியை தியானிப்போமாக. ஆங்கிலத்தில் இப்படி ஒரு பாட்டு உண்டு, ஹவு கிரேட் த வாட், தேவனே நீர் எவ்வளவு பெரியவர். அந்த பாட்டுக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் மலைகளை, நதிகளை, நட்சத்திரங்களை, சூரியனை பார்க்கும்பொழுது என்னுடைய ஆத்மா நீர் எவ்வளவு பெரியவர் என்று பாடுகிறது. அதில் ஒரு சரணம் சொல்லுகிறது, உம்முடைய உம்முடைய குமாரனை நீர் விட்டு வைக்காமல் எங்களுக்காக நீர் கொடுத்தீரே. அப்படி அந்த கோர சிலுவையில் தொங்கும்படியாக எங்கள் நிமித்தமே நீர் அனுமதித்தீரே. இதை நான் தியானிக்கும் போது உண்மையாகவே ஹவு கிரேட் த வாட், நீர் எவ்வளவு பெரியவர். ஆகையால் நாம் எல்லாரும் கண்களை மூடி அந்த சிலுவை அண்டை வந்து நாம் அந்த பாட்டை நாம் பாடப்போகிறோம். பியானோ வாசி, நாம் கண்களை மூடி அந்த சிலுவை காட்சியை கண்டு, தென் சிங்ஸ் மை சோல் மை சேவியர் காட் டு தி ஹவு கிரேட் த வாட். அதனால எனக்காக இப்படி ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறாரே. இப்படி வேற மதங்களுடைய தேவர்கள் எனக்காக என் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லக்கூடுமோ? சொல்ல முடியாது. எல்லாம் ரத்தம் குடிக்கிற தேவர்கள், நம்முடைய ஆண்டவர் ரத்தத்தை கொடுத்த ஆண்டவர். ஆகல் அவரே பெரியவர். Then sings my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God to thee. How great thou art. நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. ஊசியை விட தடுப்பூசி தான் பெட்டர். வந்து வியாதி வந்த பிறகு ஊசி குத்துவதை விட தடுப்பூசி கொடுத்து வியாதி வராமல் இருக்கிறத. அது போல காலையிலேயே நம் கர்த்தருடைய அபிஷேகத்தை வல்லம் இந்த பிரைசிங் நடக்கும் பொழுதே பெற்றால் அது வரக்கூடிய எல்லா வல்லமைகளை தடுத்து விடும், எதிர்த்து விடும். ஆக நமக்கு முன்பாக அந்த அபிஷேகம் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கும். ஆக இந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை நம்மத்தில் அனுப்ப வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. என் கண்கள் நோக்கிடுதே எப்போ வருவீர், என்னால் தீருமே முகம் காண்க. என் கண்கள் நோக்கிடுதே எப்போ வருவீர், என்னால் தீருமே முகம் காண்க. மகிமையிலங்கும் சியோனும் மலையாறு மாட்சியில் இயேசுவோடாட்சி செய்வே. மகிமையிலங்கும் சியோனும் மலையாறு மாட்சியில் இயேசுவோடாட்சி செய். ஜீவனின் பலன் ஜீவனின் பலனும் சுத்திகரிப்பீரே இயேசுவே உமக்காய் செவி கேட்க.
என் கண்கள் நோக்கிடுதே எப்போ அருதி என்னாவல் தீரும் மதம் தாங்க என் கண்கள் நோக்கிடுதே எப்போ அருதி என்னாவல் தீரும் மதம் தாங்க மகிமகிழந்தும் என் கண்கள் நோக்கிடுதே எப்போ வருவீர் என்னாவல் தீருமே உம்முகம் காண்க என் கண்கள் நோக்கிடுதே எப்போ வருவீர் என்னாவல் தீருமே உம்முகம் காண்க மகிமையிலங்கும் சியோனும் மலையது மச்சையில் இயேசுவோடாட்சி செய்வே மகிமையிலங்கும் சியோனும் மலையது மச்சையில் இயேசுவோடாட்சி செய் ஜீவனின் பலன் ஜீவனின் பலனும் இயேசுவின் என் கண்கள் நோக்கிடுதே எப்போ அருதி என்னாவல் தீரும் மதம் தாங்க என் கண்கள் நோக்கிடுதே எப்போ அருதி என்னாவல் தீரும் மதம் தாங்க மகிமையிலங்கும் Jesus.